அனைவருக்கும் வணக்கம். பெண் புலிகளின் கோட்டையாக மாறும் ஈரோடு, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம். என்னவென்றால், நடக்க இருக்கின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே ஆண் வேட்பாளரை நிறுத்திய பொழுது, நாம் தமிழர் கட்சி மட்டுமே பெண் வேட்பாளரை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதிகமாக பெண்களே களப்பணியில் ஈடுபடுவதாக தெரிகின்றது. அத்தோடு அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள், குறிப்பாக பெண் நிர்வாகிகள் ஈரோடு நோக்கி வருவதாகவும், அங்கு உள்ள ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அறிவதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் அந்த இடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்போம் எனவும் மிகவும் தெளிவாக அந்த மக்களுடன் கலந்துரையாடி கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இதனால் திமுகவினரும் காங்கிரசினரும் மிகப்பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.